குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானாலே மயர்வரம் அதில் நலப்பெற்ற திருமங்கையாழ்வார் அந்த எம்பருமானை குறித்து ஆறு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார் அந்த ஆறு திவ்ய பிரபந்தங்களுடைய வரிசைக் கிரமத்தை நம்முடைய பெரியோர்கள் காட்டுகின்ற பொழுது முதலிலே பெரிய திருமொழி இரண்டாவதாக திருக்குறந்தாண்டகம் மூன்றாவதாக கூத்திருக்கை நாலாவதாக சிறிய திருமடல் ஐந்தாவதாக பெரிய திருமடல் அவருடைய சரம பிரபந்தம் திருநடந்தாண்டகம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வரிசைக் கிரமத்திலே அதாவது ஆயிரம் ஆயிரமாக வகுத்த நாதமுனிகள் பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகத்தோடு சேர்த்து சரம பிரபந்தமான திருநெடுந்தாண்டகத்தையும் இரண்டாவது ஆயிரத்திலே வைத்துவிட்டார் திருமங்கி ஆழ்வார் அருள் செய்த மற்ற மூன்று திவ்ய பிரபந்தங்கள் திருவழுக்கூத்திருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்கிற மூன்று திவ்ய பிரபந்தங்கள் இயற்பாவினுடைய அதாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பிரபந்தங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன திருமடல் என்றதே என்ன என்னால் மடலெடுத்தல் எம்பெருமானை பற்றி எம்பெருமானை பார்த்து நீ எனக்கு அனுகிரகம் செய்கிறாயா என்னை உன்னோடு சேர்த்து கொள்ளுகிறாயா அல்லது உன்னை பற்றி நான் ஊரெல்லாம் புகார் சொல்லட்டுமா பழி சொல்லட்டுமா என்று எம்பெருமானையே போய் அதாவது வ வற்புறுத்தி காரியம் செய்யும்படி இப்படி சொல்லுவது இதற்கு மடலெடுத்தல் அந்த தமிழ் இலக்கியங்களிலே கூட தமிழ் இலக்கியங்களிலே வடமொழி இலக்கியங்களிலே மடலெடுத்தல் என்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தன்னை வஞ்சித்து விட்ட நாயகனை குறித்து அதாவது நாயக்கியை குறித்து தமிழ் இலக்கணங்களிலே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னை ஏற்றுக்கொள்ளாத நாயக்கியை குறித்து நாயகன் என்ன செய்கிறான் இந்த பெண்பிள்ளையை நான் விரும்பினேன் ஆனால் இவள் எனக்கு முகம் கொடுக்காமல் செல்லுகிறாள் என்று அதற்காக ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்யப்போகிறேன் என்று என்ன பண்ணுவனா ஒரு பனை அதாவது தன்னுடைய தலையை மொட்டையடித்து கொண்டு தன்னை செம்பொல்லி கரும்பொல்லி குத்திக் கொண்டு கையிலே ஒரு பணமடலையும் எடுத்துக்கொண்டு அந்த பணமுடலாலே தலையில மோதிக்கொள்ளுகிறானான் இப்படியெல்லாம் இவன் செய்கிறத பார்த்து ஐயோ இவனுக்கு நம்மிடத்தில் இவ்வளவு அன்பா சரி இவனையே மணந்து கொள்வோம் என்று அந்த நாயகி நினைத்து இதெல்லாம் கூட தற்காலத்தில் கூட நாம் சில கதைகளிலே பார்க்கிறோம் ஒரு நாயகின் மிகவும் காதலின் இடத்துல மிகவும் அன்புடையவன் நீ என்னை உடனே மணந்து கொள்ளவில்லை என்றால் இவன் இந்த பெரிய கட்டடத்திலிருந்து கீழே குதித்து விடுவேன் என்று அவன் சொல்லுகிறான் அப்படி குதிப்பதற்கும் முயற்சி செய்கிறான் உடனே வேறு வழி இல்லாமல் நாயகி அவனை ஏற்றுக்கொள்ளுகிறாள் என்றெல்லாம் கதைகள் பார்க்கிறோம் அல்லவா கிட்டத்தட்ட அதை போலத்தான் இதுவும் என்று வைத்தனால இதைப்போலத்தான் அதுவும் என்றும் வைத்துக்கொள்ளலாம் திருமங்கி ஆழ்வார் இந்த இடத்துல எம்பெருமானை எப்படியாவது தான் அடைந்து விட வேண்டும் என்பதற்காக வழியல்லாத வழியாக இருந்தாலும் பரவாயில்லை உடனே எம்பெருமானை அடைந்து விட வேண்டும் என்ற பதற்றத்தின் காரணமாக இப்படி மடலெடுக்க தலைப்பட்டார் ஆனால் இதில் ஒரு சிறிய விஷயம் நம்முடைய ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் இவர் நாயக்கி பாவத்தில் அதாவது பெண் பாவனையிலே இருந்து கொண்டு இந்த மடலை அருளி செய்கிறார் ஆனால் தமிழ் இலக்கியங்களிலே நாயகியை குறித்து நாயகன் மடலூரலாம் என்று சொல்லி இருக்கிறதே தவிர நாயகனை குறித்து நாயகி அவள் பெண் மடலூறக்கூடாது ஏனென்றால் அவளை அடக்கத்தோடு இருக்க வேண்டியவள் என்று இப்படித்தான் தமிழ் இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது கடலென்ன காமத்தராயினும் மடலூரார் மாதையார் மற்றையார் மேல் என்று இதற்கு அந்த இலக்கண வரிகளை எல்லாம் எடுத்து காட்டுகிறார்கள் பெரியோர்கள் ஆனால் திருமங்கி ஆழ்வார் என்ன சொல்கிறார் என்றால் ஆசை என்கிற அளவுக்கு அதிகமாகிவிட்டால் அதில் ஆணென்ன பெண்ணென்ன ஆண்களுக்குத்தான் ஆசை அதிகமா என்ன பெண்ணுக்கு அதைவிட ஆசை அதிகம் இருக்கக்கூடாதா நான் பெண் பாவனையாக இருந்தாலும் மடல் ஊறத்தான் போகிறேன் ஆனால் உம்முடைய முயற்சியாலே நீர் நாயகனை அடைவது தவறாகாதோ என்று சிலர் கேட்டால் அதற்கு பதில் சொல்லும் விதமாக எனக்கு முன்னரே பல பேர் அந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் என்று ராமன் பின்னாலே சீதை பிராட்டி செல்லவில்லையா வேகவதி என்கிற ஒரு கன்னிகை அவள் தன்னுடைய கணவனை தேடிக்கொண்டு போர்க்களத்திற்கே செல்லவில்லையா உலூபி என்கிறவள் அர்ஜுனனை தன்னுடைய ந க லோகத்திற்கு அழைத்துச் சென்று இன்பத்தை அனுபவிக்கவில்லையா பானாசுரனுடைய பெண்பிள்ளை உழை என்கிறவள் கண்ணபிரானுடைய பேரனான அனிருத்தனை தன்னுடைய க பள்ளியறைக்கு அழைத்துச் செல்லவில்லையா என்று இப்படி பெண்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய முயற்சியாலே அந்த நாயகனை அடைவதற்கு அவர்கள் எத்தனையோ பேர் முயன்றிருக்கிறார்கள் அதுபோல நானும் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னை இப்படியெல்லாம் ஆக்கினவன் யார் என்றால் அதற்கு விபவாவதாரத்தில் பல பல சரித்திரங்களை சொல்லி அதற்கு மேலே அர்ச்சாவதாரத்திலும் அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் பல திப்தேசங்கள் சிறிய திருமுடலிலே ஒரு இருபத்து நான்கு திவிதேசங்கள் தான் சொல்லப்பட்டன பெரிய திருமடலிலே முப்பத்தைந்து திபிதேசங்கள் இன்னும் திருக்கச்சி அத்திகிரி என்கிற தேவராஜனையும் திருப்பார்கடலையும் சேர்த்து கொண்டால் முப்பத்தி ஏழு திபிதேசங்கள் என்று கூட சொல்லலாம் அத்தனை திபிதேசங்களிலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் அவனை தென்னரையூர் மன்ன மணிமாட கோயில் மணாளனை அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் கண்டாங்கு கைதொழுது என் நிலைமையெல்லாம் அறிவிப்பன் உன்னிடத்திலே நான் இப்படி ஈடுபட்டிருக்கிறேன் என்று என்னுடைய நிலைமையை சொல்லுவேன் அவன் தன்னருளும் ஆகமும் தராவிட்டால் நான் என்ன செய்வேன் அவனுடைய அபச்சரித்திரங்கள் தாழ்ந்த செயல்களை எல்லாம் ஊரெல்லாம் சொல்லி கொண்டு போகப் போகிறேன் என்று ஆரம்பித்து அவன் செய்த தாழ்ந்த செயல்களாக வெண்ணெய் களவு கண்டு உரலோடு கட்டுண்டு இருந்தது அதே போல் கோவர்தன மலைக்கு இட்ட சோற்றையெல்லாம் தானே உண்டு விட்டது இன்னும் பத்து பேர் பரிகசிக்கும்படியாக பல பேர் பரிகசிக்கும்படியாக ஒரு நாடிழுந்த அரசர்களுக்கு தூத்தனாய் சென்றது அதே போல் பெண்களெல்லாம் கண்டு மகிழும்படியாக தலையில் குடத்தை வைத்து கொண்டு கூத்தாடினது என்ன இதெல்லாம் கண்ணபிரான் செய்த செயல்களை சொன்னான் கண்ணபிரான் மிகவும் எளிமையை வடிவடுத்தவன் ஆனால் அவன் இப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கலாம் ஆனால் ராமபிரான் இடத்துல இப்படி இருக்காதுன்னா ராமபிரானுக்கு முண்டு என்று ஒரு இவன் புருஷோத்தமனாய் வீரனாய் இருக்கிற பொழுது ஒரு பெண்ணினுடைய அங்கத்தை காது மூக்கை அறுத்தான் சூர்பனகையினுடைய காது மூக்கை அறுத்தான் என்று அந்த சரித்திரத்தை கீழே சொன்னார் ஆனால் நல்லவேளை அவளை கொன்றான் என்று சொல்லவில்லையே அவளை கொல்லாமல் விட்டுவிட்டேனோ இல்லையோ என்று எம்பெருமான் சொல்லிவிட்டால் என்ன பண்ணுவது என்றதனால ஒரு பெண்ணை கொன்ற செயலும் ஒன்று உண்டு அதையும் சொல்லுகிறேன் என்று கடைசியாக அந்த செயலைத்தான் சொல்லுகிறார் அதாவது எம்பெருமான்னுடைய அபச்சரித்திரங்கள் அதாவது செய்யக்கூடாத செயல்களை அவன் செய்தான் என்று சொல்லி இப்படியெல்லாம் செய்தவன் என்னை ஏமாற்றி விட்டான் என்று ஊரிலே போய் உன்னை பற்றி பழி சொல்லிவிடுவேன் என்று சொன்னால் இந்த பழிக்கு அஞ்சியாவது அவன் வந்து தன்னை அனுகிரகிக்க வேணும் என்பதாக இங்கே அப்படித்தான் ஆழ்வார் செய்கிறார் என்று பெரியோர்கள் ரசமாக காட்டுகிறார்கள் கடைசியாக அவர் சொன்ன செயல் என்னன்னா மன்னிய திண்ணணவும் வாய்த்த மலை போலும் தன் நிகருன்னில்லாத தாடகையை மாமுனிக்கா தென்னுலகமேத்து வித்த திண்டிரலும் மத்திவைதான் உன்னி உலவா உலகறிய ஊர்வன்னான் முன்னிமளை தொழுந்தோங்கி ஒளி பறந்த மன்னியபூம் பெண்ணை மடல் அதாவது ம மன்னிய திண்ணனவும் வாய் திண்ணெனவும் வாய்த்த மலை போலும் மலை போல இருந்தாளாம் யார் அந்த தாடகை என்கிறவள் அவ்வளவு உறுதியோடு மலை போலே இருந்தாள் தன்னிகருன்றில்லாத தாடகை அவளுக்கு சமமானவர்கள் யாருமே கிடையாது அவ்வளவு பெரிய பராக்கிரமத்தோடு அந்த தாடகை இருந்தாள் அந்த தாடகையை என்ன செய்தான் தென்னுலகமேற்று வித்தான் தென்னுலகம் என்னால் அவளை ஒரு அம்பையை விட்டு அவளை கொன்று விட்டான் பா பெண் கொலை புரியக்கூடாதே ஒரு சத்திரியனுக்கு இது அழகல்லவே ஏன் இதை செய்தாய் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவது மாமுனிக்கா அந்த முனிவர் சொல்லிவிட்டார் விஸ்வாமித்திரர் சொன்னார் அதனால் நான் செய்தேன் என்று அவர் தலையில் பழியை போட்டு விட்டானான் பெரியவர் சொன்னால் நான் எப்படி கேட்காமல் இருப்பது பா பெரியவரிடத்தில் நீ சொல்ல வேண்டாமா இப்படி முதல் கொலை அது முதல் முதல்ல நான் வில்ல எடுத்து இப்பொழுது தான் பிரயோகம் பண்ண போகிறேன் முதல் முதல் கொலை அதுவும் ஒரு பெண்ணை நான் கொலை புரியலாமா பெண்ணை கொலை புரிய கூடாது என்று சாஸ்திரங்கள் தடுக்கின்றனவே என்று சொன்னால் அதையும் பாராமல் முனிவர் சொன்னார் என்று பெயரிட்டு அந்த தாடகையை நீ வதம் செய்து விட்டாயே அதையும் சொல்லுவேன் என்று வித்த மாமுனிக்கா வித்த திண்டரலும் மற்ற இவைதான் இன்னும் இவைதானா இன்னும் எத்தனையோ இருக்கிறது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன் உன் நீ உலவா உலகரிய ஊர்வன் உலகரிய கொண்டு போய் நான் இதை அத்தனையும் சொல்லிவிடுவேன் இத்தனை சரித்திரங்களையும் ஓரிடம் பாக்கி இல்லாமல் உலகரிய ஊர்வன் முன்னி முளைத்தெழுந்து ஓங்கி ஒளிபரந்த மன்னிய பூம்பெண்ணை மடல் பூம்பெண்ணை அதாவது பனைமடலை கையிலே கொண்டு செல்வதுதான் மடல் உருவது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே மன்னிய பூம்பெண்ணை மடல் உலகரிய ஊர்வன் உலகமெல்லாம் தெரியும்படியாக நான் ஊறப்போகிறேன் என்று சொல்லி ஊறப்போகிறேன் என்று சொன்னார் ஊர்ந்ததாக சொல்லவில்லை என்று சொல்லி இந்த திவ்ய பிரபந்தத்தை இவர் நிறைவு செய்து விட்டார் இந்த கோவில்களிலே நாம் அனுசந்திக்கிற பொழுது இப்படி திருமடலை நிறைவு செய்த விற்பாடு அடுத்ததாக ஒரு பதிகம் ஒரு பாசுரம் அருளிச்சு அதாவது ஓதப்படுகிறது அந்த பாசுரத்தை அருளி செய்தவர் கம்பர் கவி சக்கரவர்த்தி கம்பர் ராமகாதை என்று ராமாயணத்தை எழுதினாரே அதே கம்பர் தான் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த திருவழு திருவிழா கூத்தரைக்குடைய இறுதியிலேயும் போல் சிறிய திரு இறுதியிலேயும் ஓரொரு பாடலை அருளி செய்திருக்கிறார் அது தொங்கல் என்று சொல்லப்படும் இங்கே அவர் அருளி செய்த ஒரு தொங்கல் இது என் நிலைமையெல்லாம் அறிவித்தாலெம்பெருமான் தன் அருளும் ஆகமும் தாரானேல் பின்னைப் போய் ஒன்றுரை நீர் வேலை உலகர் நான் வண்டரை பூம் பெண்ணை மடல் திருமங்கி ஆழ்வார் என்ன சொல்கிறாரோ அதையே தான் இவரும் சொல்கிறார் தன்னை திருமங்கி ஆழ்வாராகவே பாவித்துக்கொண்டு கம்பர் சொன்ன பாடல் இது என்ன என்னமலை என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் அவன் தன் அருளமும் ஆகமும் தாராமல் போய்விட்டானானால் பின்னை நான் என்ன செய்வேன் ஒன் துறை நீர் வேலை உலகு அதாவது கடலாலே சூழப்பட்ட உலகம் அனைத்தும் போய் நான் உலக அறிய ஊர்வன் எதை ஊர்வன் மன்னியப்பூம் வண்டு அரைப்பூம் பெண்ணை மடல் வண்டுகள் வந்து மொய்க்கும்படியான அந்த பனைமடல் அந்த பனை மடலை கையிலே கொண்டு அந்த மடலை நான் ஊறத்தான் போகிறேன் என்று ஆழ்வார் அருளி செய்வது போலவே இப்படி இவர் அருளி செய்கிறார் இவ்வாறாக இந்த பெரிய திருமடல் என்கிற திவ்ய பிரபந்தன் நிறைவு பெறுகிறது பெரிய திருமடல் மட்டுமே அல்ல இந்த மூன்றாவது ஆயிரமான இயற்ப ஆயிரம் என்கிறதும் இந்த திவ்ய பிரபந்தத்தோடு நிறைவு பெறுகிறது அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதலாயிரம் பெரிய திருமொழி முதலான இரண்டாவதாயிரம் மூன்றாவதாயிரமாக இயற்பா நான்காவதாயிரமாக திருவாய்மொழி ஆனால் நம்முடைய அனுபவத்தில் மூன்றாவதாயிரத்தை இயற்பாவை அனுபவிப்பதற்கு முன்னாலே நாம் திருவாய்மொழி ஆயிரத்தை அனுபவித்து விட்டோம் அதற்கு பிறகு நான்காவதாயிரத்தை அனுபவிக்க தொடங்கினோம் இப்பொழுது அந்த நான்காவதாயிரமான இந்த பெரிய திருமடல் என்கிற திவ்ய பிரபந்தமும் நிறைவு பெற்றுவிட்டது ஆக ஆழ்வார்கள் பன்னிருவர் அருள் செய்த திவ்ய பாசுரங்கள் அத்தனையும் நாம் இங்கே அனுபவித்து முடித்திருக்கிறோம் என்றே சொல்லலாம் ஏதோ சுருக்கமாகத்தான் தெரிவித்தேன் அடியேன் முழுவதும் நாம் அனுபவித்து விட்டோம் என்று கொள்ள முடியாது அந்த பாசுரங்களுடைய சுவையை ஓரளவு உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் என்று சொல்லலாம் ஆக இப்பொழுதோ இது நிறைவு பெறுகிறது ஆனால் நாலாயிரம் திவ்ய என்கிறது இதோடு நிறைவு பெறவில்லை இன்னும் இருக்கிறது அங்கே திருவரங்கத்து அமுதனார் என்கிற ஆச்சாரியர் அவர் அருளி செய்த இராமானுஜன் நூற்றந்தாதி என்பதும் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தோடு சேர்த்தே அனுபவிக்கப்படுகிறபடியினாலே அதையும் நாம் சேர்த்து அனுபவித்தால்தான் நம்முடைய இந்த நாள்தோறும் நாலாயிர அனுபவம் நிறைவு பெறும் என்பதையும் அடியேன் விண்ணப்பித்துக்கொண்டு கொண்டு இன்றைய தினம் அமைகிறேன் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்